பர்வின் சுல்தானா வழக்கப்படி ஒரு பாடு அழுதுட்டு போயிருக்காங்க. ஏதோ ஆண்கள் ஹோட்டலுக்கு போறாங்களா, அது ஆடம்பரமா, அது அனாவசியமா? இல்லம்மா, வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போய் பொண்ணோட அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? தலைவாராம வேர்க்க விறுவிறுக்க இங்க ஒரு பைய வச்சுக்கிட்டு எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச மாதிரி சுத்தி இருப்பான் அந்த ஆளு. ஆனா பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. 5000 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு மாதிரியே 3 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு கூம்பு கொண்ட போட்டுன்னு அது நிற்கும். நம்மால் பிரேம்லயே வரமாட்டான். அதான உண்மை. ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பையன் கோயில இருந்து வரான், பொண்ணு சலூன்ல இருந்து வருது. மேக்கப் அவங்க மெனு கார்டே வச்சிருக்கானுங்க சார். 20000 ரூபாய் வேற ஒண்ணும் இல்ல. ஆண்கள் வண்ணத்தை அறிந்தார்கள், ஓவியத்தை கண்டுபிடித்தார்கள். பெண்கள் ஓவியத்தை அறிந்தார்கள், ஒப்பனையை கண்டுபிடித்தார்கள். ஆண்கள் தன்னுடைய தேவைக்காக ஆசைப்படுவார்கள், பெண்கள் தாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் தமக்கு தேவை என்பார்கள். இதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம். எதுவுமே புதுசா வேணும், பழசு வேணாம், அப்படி ஒரு எண்ணம் உண்டு. ஆனா நல்லா ஓடுற வெட் கிரைண்டர், ஏங்க வெட் கிரைண்டர் மாத்திடலாம், ஏமா அது ஓடுது. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குதான், என்ன டில்டிங் அப்படின்னா, அப்படின்னா மாவு அரைச்சிட்ட அதுவே சாஞ்சிக்குமான்னு, அதுவே இட்லி ஊத்துமான்னு கேட்டேன். ஏ இருக்குது இல்ல, அது பாலா போச்சுன்னா இன்னொன்னு வாங்கு. என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரன் பட்டு வேட்டி கட்டான்னு நம்ம பொறாமப்பட்டிருக்கோமா சார்? இவங்க தொல்லை தாங்க முடியாது. நீங்க வந்து பட்டு வேஸ்டிக்காக பொறாமையே பட முடியாது, ஏன்னா உங்களுக்கு வேஸ்டி கட்டவே தெரியாது. நடுவர்களே, நம்ம கம்பெனி ரகசியத்தெல்லாம் நீங்க வெளில சொல்லக்கூடாது. என் ஒய்ஃப் இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே, நம்ம அதை மறந்துடுவோம். வர வெள்ளிக்கிழமை நமக்கு வெட்டிங் டே, என்ன இப்ப அதுக்கு என்ன ஒரு பட்டு புடவை புதுசா வந்திருக்குதான், என்ன வந்திருக்குதுன்னா உலக அதிசயம்லாம் அதுல இருக்குதான். என்னன்னா தாஜ்மஹால், பிரமிடு, எல்லாம் சமாதி. தாஜ்மஹால், பிரமிடு இதெல்லாம் போட்டுக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், உலக அதிசயம் எதுக்குமா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது அதிசயம். 5 வருஷமா ஒன்னா இருக்கிறமே, அது அதை விட அதிசயம் என்ன? அப்ப நான் 3D புடவை சார், அப்படி ஒரு புடவை வந்துருக்கு சார், 3D. என்னன்னா அவங்க புடவை கட்டிப்பாங்களா, நம்ம கண்ணாடி போட்டீங்கன்னா 3D தெரிவாங்களாம். ஆனா ஒன்னே பார்க்க முடியல. எந்த பெண்மணியாவது ஒரே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்களா சார்? 3. ஆபீஸுக்கு ஒன்னு, ஷாப்பிங்கு ஒண்ணு, கேஷுவலா ஒண்ணு. சில பேர் பஸ்ல ஏறி காசு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை பை உள்ள வச்சிருக்கோம். நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி 3 பனிபர்ஸ் வச்சிருக்கோம், ஒரே ஒரு கிஞ்சி போன மணிபர்ஸ். அதுல ஒய்ஃபு படம் பர்சும் தொலைய மாட்டுது. நம்ம வீட்டு பீரோல நமக்கு எத்தனை சதவிகிதம் இருக்கு சார்? திறந்தா மேல் தட்டு ஃபுல்லா பட்டு புடவை, அடுத்த தட்டுல அர்ஜென்ட்டுக்கு போட்டும் போற புடவை, 3வது தட்டுல பசங்க பைய டிரஸ் நம்மளுது, என்ன 2 வேஷ்டி 2 பேண்ட். அது கீழ் தட்டுல என் பையன் என் சத்து மேலதான் காலை வச்சு ஏறி அவன் டிரஸ் எடுப்பான். எங்க கோல்டு கவரிங் ஏங்க வந்தது? அட தங்க இருந்தா வாங்கு, இல்லைன்னா உற்று. இல்ல எது ஆடம்பரம் தெரியுமா? இல்லாததை இருப்பதாக காட்டுவது, அதுதான் ஆடம்பரம். இல்லாதவர்கள் கோல்டு கவரிங் போடுறீங்க, அது கூட ஒத்துக்கலாம். இருக்கிறவங்களே 2 தங்க வளையல், நடுவுல அதே டிசைன்ல 6 கோல்டு. ஏன் 8 தெரியணுமா பக்கத்து விட்டு பொம்பளைக்கு? ஏன் இதெல்லாம் கேட்டா வாங்கியும் கொடுக்கறது இல்ல, அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதையும் குறைச்சோன்னா இது என்ன அர்த்தம்? உங்க அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் அது நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை, அது வேற விஷயம். ஏன்னா ஃபாரின்ல பெண்கள் போட்டுக்கிறாங்கன்னா அந்த வெதர் அந்த மாதிரி, அதனால பூசிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாரும் பூசிக்கிறாங்களே, இதுங்களும் பூசிக்கும். அதுவும் ஃபாரின் தான் பூசும், அதாவது ஒழுங்கா பூசுவாங்களா அதுவும் தெரியாது. ஒரு பச்சை கலர் புடவை செவப்பா பூசும், அது பேரு லிப்ஸ்டிக், அப்படி அழகா போடணும். இது அப்படி இல்ல, கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு போவாங்க. அந்த லிப்ஸ்டிக் போட்டாலே அதை மெயின்டைன் பண்ணணும். எப்படி?
ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அடிக்கடி தொடச்சு அவங்க அப்படி மெயின்டெய்ன் பண்ணுவாங்க. தெரியும் இங்க வந்து லிப்ஸ்டிக்கே பெண்களுக்கு வெண்ணையில தான் செய்யறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது பழக்கமே இல்ல. கல்யாணத்துக்கு லிப்ஸ்டிக் அப்படி போட்டுன்னு போய் கையில சாப்பிட்டு அதை அப்படியே தொடச்சுக்கினேன். ஏன்னா கச்சிப்பும் கிடையாது, தொடச்சுக்கினேன். டைனிங் ஹால விட்டு வெளில வந்தா எல்லாம் அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். நிறைய கல்யாணத்துல எப்படி தெரியுமா, இந்த குரூப் போட்டோ சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுப்போம். அப்படியே வந்து நிக்கங்க. ஆல்பம் பார்க்கும்போது இந்த கேமராக்காரனே எப்போ அப்படிதான் சரியாவே எடுக்கல. என்ன சரியா எடுக்கல, நீ தான் அனுமார் வருஷம் போட்டிருக்கிய. ஆக அப்துல் ரஹ்மான் சொன்னார், மெல்லினமே நீ வல்லினமாகும் முயற்சியிலே விகாரமாகி விட்டாய் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரே, அதை போல அவசியம் இல்லாததற்கெல்லாம் ஆசைப்பட்டு அல்லல் பட்டு ஆண்களையும் துன்புறுத்தி நாசமாக்குகிற பெண்களே, தயவு செய்து இந்த பட்டிமன்றத்துக்காவது திருந்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு. மோகன சுந்தரம் வந்து எப்படி வாதத்தை எதிர்கொள்வார்னு பார்த்தா, அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏகப்பட்ட சிக்ஸர் அடிச்சுட்டு போய் உட்கார்